மக்களே, நான் உங்கள் அபினவ். இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது இன்பத்தமிழுங்கிற செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு விஜய் சாரோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தளபதி சார். வாங்க இன்னைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் அப்படிங்கிற இந்த செயலை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி தாசன். இவரோட இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். ஆனால் இவர் பாரதியார் மேலே உள்ள பட்டினால் தன்னுடைய பெயரே பாரதி தாசன். ஏன்னா இவர் பாரதியாரோட ஃபேன், அதனால வந்து பாரதி தாசன் அப்படின்னு இவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் வந்து முக்கால்வாசி இவர் எழுதுகிற கவிதைகள்லாம் பெண் கல்வி, அதாவது அந்த காலத்தில் பெண்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. பெண் கல்வியை பற்றி பேசியிருப்பாங்க, பொது உடைமையை பற்றி பேசிடுவாங்க, பகுத்தறிவு, இந்த பெரியார் மாதிரி பகுத்தறிவு பகலவன் மாதிரி பகுத்தறிவு அதை பற்றி பேசியிருக்காங்க. இவரோட வந்து சிறப்பு பெயர்கள் என்னன்னா புரட்சிக்கவி பாவேந்தர் அப்படிம்பாங்க. புரட்சிக்கவிர் அப்படிங்கிற இந்த பெயரை வந்து பெரியார் தான் சூட்டியுள்ளார். அண்ட் பாவேந்தர் வந்து இவரோட சிறப்பு பெயராகும். இந்த வாங்க இப்போ வந்து இந்த செய்யுள்குள்ள போகலாம். இந்த செய்யுள நான் இப்போ பொறுமையாக படிக்கிறேன். முத மூணு லைன் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏன்னா மனப்பாட செய்யுள்னால அதை நான் அப்படியே பொறுமையாக படிக்கிறேன், அப்படியே கேட்டுக்கேன். தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் எங்கள் புலமிக்க புலவர்களுக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தேர்ந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் இதை வந்து எழுதுன பாரதிதாசன். இந்த பாடலோட வந்து பொருள் பற்றி பார்ப்போம். பாடல் பொருள்னு மீனிங் இல்லை, பாடலில் வர அந்த சொற்களோட பொருளை பற்றி பார்ப்போம். நிர்மித்த உருவாக்கிய, நான் நிர்மிச்சிட்டேன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நான் உருவாக்கிட்டேன், இது இதோட பொருள். அடுத்து விளைவு விளைச்சல். இப்போ வந்து வந்து வயல்லலாம் வந்து விளைவு, அதாவது விளைச்சல் நடக்கும், அதோட இன்னொரு பெயர் தான் விளைவு. ஸோ விளைவு விளைச்சல். சமூகம் மக்கள் குழு. இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமூக இடைவெளி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மக்கள் குழுவாக இல்லாமல் இடைவெளி விடுங்க அப்படிங்கிறாங்க, அதுதான் சமூக இடைவெளி. அடுத்து அசதி சோர்வு. ரொம்ப அசதியாக இருக்கடா, ரொம்ப சோம்பலாக இருக்கடான்னா உடம்பு வந்து வலிக்கிற மாதிரி ரொம்ப அசதியாக இருக்குது படுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அசதி சோர்வு. இப்போ பாடல் முழு பாடலுடைய பொருளை பற்றி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு லைனாக சொல்லிவிட்டு அதோட பொருள் சொல்கிறேன். தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இப்போ பாடலின் பொருளை பற்றி பார்க்கலாம். அமுதம் மிக இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானது. அமுதம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், அது மாதிரி எங்கள் தமிழும் ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொன்னாங்க. அத்தகைய இன்பம் தர, அதாவது நம்ம வந்து இனிப்பான பொருளை சாப்பிட்டோம்னா நமக்கு இன்பம் வரும், அந்த மாதிரி ஒரு இன்பம் தர எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதாவது தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அத்தகைய இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேவா? அடுத்த லைன், தமிழுக்கு நிலவென்றும் பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா தமிழுக்கு நிலவென்று பெயர். நிலவிடம் என்ன? நிலா, அதாவது சந்திரன். ரொம்ப ஒயிட்டாக அழகாக இருக்கும் அது வந்து. இப்போ எங்களோட சமூக வளர்ச்சி, இப்போ ஒரு செடி நடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்ணி ஊற்றினாதான் அது வளரும், இல்லைன்னா பட்டு போயிடும். அந்த மாதிரி எங்கள் சமூகத்தோட வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் தமிழ், அந்த தமிழ் தான் எங்கள் சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீர் போன்றது அப்படிங்கிறாங்க. தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. இளமையாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து பால் தான் வந்து இளமையாக நம்மளை வச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எங்கள் இளமைக்கு தமிழ் வந்து ஒரு பால் போன்றது அப்படிங்கிறாங்க. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. புகழ்மிக்க புலவர்கள்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாரதிதாசனே எடுத்துப்போம், இல்லைனா பாரதியார் எடுத்துப்போம். அவரோட கவிதைகளில் எல்லாமே வந்து தமிழ் கவிதைகள் மட்டுமா, தமிழில் கவிதை எழுதி தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ வந்து தமிழ் வந்து புலவர்களுக்கெல்லாம் ஒரு வேல் போன்றது, கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம். உயர்வுக்கு எல்லை என்ன? வானம். அதாவது நம்ம மேலே மேலே போயிட்டே இருந்தோம்னா கடைசியாக வானம் தான் இருக்குது. அந்த மாதிரி எங்களோட உயர்வுக்கு கடைசியாக வர்றது தமிழ் தான், தமிழை தான் எங்கள் உயர்வுக்கு கடைசியாக வருது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. இப்போ நம்ம ரொம்ப அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குங்கிறான், அந்த டைமில் நம்ம தேன் சாப்பிட்டோம்னா அது டக்குனு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும்.
அந்த மாதிரி எங்களோட சோர்வுக்கு நாங்கள் தமிழை தென் போன்ற நினச்சி படித்தோம்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. ஒரு வீடை வந்து ஒரு தூண் தான் வந்து தாங்குது, அந்த மாதிரி எங்கள் அறிவை வந்து தமிழ் தான் தாங்குது. அடுத்த லயன், தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். கவிதைக்கு வந்து வைரம் போன்ற உறுதிமிக்க வாள்னா, இப்போ வைரம் எப்படி உறுதியாக இருக்கும், உடைக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு வாள், அதாவது கத்தி. கத்தியை வந்து எதை வேணாலும் வந்து எதிர்க்கலாம், அந்த மாதிரி தமிழை வச்சுட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவுதான் இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சிட்டு, நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இது இந்த லெசனில் உள்ள எக்ஸசைஸ், அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு, பாடலுக்கு வந்து இணைச்சொல் எடுங்க, ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், குருவினா பெருவினா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றி.